கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே நெடுங்குடி கைலாசநாதபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் விஜயதசமி அன்று மகர ஜோதி அன்பு விடும் 7 ஏக்கர் நிலத்தை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்ததை ரத்து செய்ய கோரி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்க கோரியும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தால் காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே நெடுங்குடி கைலாசநாதபுரம் கைலாசநாதர் கோவில் முன்பு ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று 7 ஏக்கரில் அம்பு விடும் நிகழ்வு நடைபெறும். இந்த இடத்தை புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாண்டித்துறை என்பவர் கடந்த 1986ஆம் ஆண்டு பட்டா பெற்றுள்ளார். இந்நிலையில் பட்டா பெற்ற இடத்தை வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்வதற்காக பாண்டித்துறை மனு செய்திருந்த நிலையில் இன்று பாண்டித்துறை பெயரில் பட்டாவில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை வருவாய்த்துறையினர் காவல்துறையின் பாதுகாப்போடு அளவீடு செய்ய வந்த நிலையில் அளவீடு செய்வதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக விஜயதசமி அன்று மகர ஜோதி அன்புவிடம் 7 ஏக்கர் நிலத்தை பாண்டித்துறை முறைகேடாக பட்டா பெற்று ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறி 100க்கும் மேற்பட்டோர் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோவில் நிலத்தை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் பட்டாவை ரத்து செய்து அந்த இடத்தை கோவில் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் கோவில் நிலத்தை மீட்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் மேலும் திருவிழா காலங்களில் 100,000 பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடத்தை தனிநபருக்கு விட்டுத்தர இயலாது என்றும் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து கோவில் இடத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் போராட்டம் நடைபெறுவதையொட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் காரைக்குடி சாலையில் காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கைலாசநாதர் கோவில் காண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தனிநபர் ஒருத்தர் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த இடம் வேணும், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். 7 ஏக்கர். நாங்கள் நெடுங்குடி கைலாசபுரம் கோவில் காண்டி போராடிட்டு இருக்கிறோம். 7 ஏக்கர் நிலத்தை வந்து தனிநபர் ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வேணும், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக போராடிட்டு இருக்கோம், இறுதி வரை போராடுவோம். அரிமளம் ஒன்றியம், நம்மளது புதுக்கோட்டை மாவட்டம், நமது சிறு கைலாசநாதர் ஆலயத்தில் ஒரு இடத்து பிரச்சனையாக நாங்கள்லாம் இந்த கிராமத்து மக்கள்லாம் வந்திருக்கோம். அந்த இடத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, 7 இயர்ஸ் பட்டாவை 7 ஏக்கர் ஆக்கி பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி இது 2வது இருப்பு 3வது இருப்பு 4வது கட்டமாக இப்போ ஆகி கொண்டு இருக்குது. 5வது முறையாக தயவு செய்து நமது முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களும் அறநிலையத்துறை அதிகாரி ஐயா சேகர்பாபு அவர்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்களையும் நாங்கள் பேசியிருக்கோம், அவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வு கிடைக்கல. கைலாசநாதர் ஆலயங்கிறது மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து சிவன்ராத்திரிக்கு 20 லட்சம் பக்தர்கள் இங்கே வருகை சென்றிருக்கிறார்கள். அதே சமயம் 20 லட்சம் வருகை உள்ள இடத்தினாலே எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. போக்குவரத்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அதற்கு முன்பாக உள்ள இடத்தை வந்து 7 ஏக்கராகி தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை தீர்வு செய்து எங்களுக்கு கைலாசநாதர் ஆலயத்துக்கு அதை வழிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன பண்ணுறீங்க? Thank you.